ஆர்ஜி விக்னேஷ் அண்ணே பிளாக் ஷீப்ல இருந்து சுகமா இருக்குதா இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு? மறக்காம இந்த சீக்ரெட் வெப்சைட்டை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஆண்டி ஏ இருக்கு இல்லையா, அதுலயே ஒரு சிக்கல் இருக்கு. இதுக்கு தான் செக்யூரிட்டி கீ வாங்கி வச்சுக்கணும் சொல்றது. ஆனா பத்தினா இது மோஸ்ட்லி உருட்டு தான். எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணாம நம்மனால ஏர்ன் பண்ண முடியும். இன்ஸ்டாங் மூலமா டெய்லி மினிமம் 800 ஏர்ன் பண்ண முடியும். இன்னைக்கு நான் ஆர்னிங் வந்து என்ன சிங்கிள் டேல 31k டா. ஒண்ணுமே பண்ணா ஒரு நாள் 36 சம்பாதிச்சிருக்காரு இந்த தம்பி. ஹாய் சோல்ஜர்ஸ். அதாவது சொல்ஜர்ஸ், போன ரீல்ஸ் உருட்டு வந்து பார்த்தீங்கன்னா அமோகமான வரவேற்பு கொடுத்து அதை வெற்றியடை செய்திகள். அதனால வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் என்ன வந்து அங்கே நீங்கள் டேக் செய்தாங்க, திரும்பவும் ரீல்ஸ் உருட்டு எபிசோட் 2 வந்திருக்கும். வெளியில வரும் 4 வருஷம் தள்ளி. இப்போ உலக அளவுல பயன்படுத்தப்பட்டு இருக்க ஐசி எதுன்னு தெரியுங்களா? இருக்காது. Intel i9 900K. நண்பர்கள் வந்து அதுக்கு லைக் போட்டு வச்சிருக்காங்க. ஆனா இதுல மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இவர் வந்து அதான் இப்பதான் பாத்துட்டு வந்து அவரே வாயில ஒத்துக்கிறாரு. யாருக்காவது தெரியுங்களா? நானே இப்பதான் படிச்சுட்டு வந்தேன். அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஐசி 7400ன்றாரு. ஆக்சுவலா இன்ஜினியரிங்ல வந்து MPMC ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, மைக்ரோ ப்ராசஸர் மைக்ரோ கண்ட்ரோலர். அதுதான் பாத்தீங்கன்னா இன்டெலோட 8086 அண்ட் 8085 கண்ட்ரோலர், இது ரெண்டுமே வரும். அது படி பாத்தீங்கன்னா எனக்கு இது வரைக்கும் 7400 அப்படின்ற எந்த ஒரு கண்ட்ரோலருமே வந்தது கிடையாது, ப்ராசரும் வந்தது கிடையாது. அதே மாதிரி ஆரம்பத்தில் ஒரு ஐசின்னு சொல்றாரு, கடைசி அவர் சொல்றது i9 900K. 1900K தான் அது அவர் சொல்ல வர்றது. ஸோ அங்க சொல்றது ஐசின்னு சொல்றாரு. ஆக்சுவலா 7400 ஏதாவது ஒரு ப்ராசர் இருக்கான்னு கேட்டா அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராசர் இருக்கு. அது என்ன ப்ராசர்னா i5. இப்ப ரீசெண்டா வந்தது, இப்ப ரீசெண்டா 7th gen வந்தது. அது ஆனா இவர் சொல்ல, ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிலபஸ்லயும் கிடையாது. அப்ப இவர் சொல்றது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேற எதையோ சொல்ல வந்து வேற எதையோ சொல்லி வந்திருக்காரு. பட் 7400 சொல்லிட்டு டிரான்சிஸ்டர் லாஜிக் சொல்லிட்டு ஒரு ஐசி இருக்கு. ஆனா அதுவும் இவர் சொல்றதும் ஒண்ணு கிடையாது, ஏன்னா எனக்கு அது சிலபஸ்ல வந்ததே இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது வந்து டோட்டலி தப்பு தான். அவர் வந்து கொடுத்த எக்ஸாம்பிள் தப்பு. ஆனா அவர் கொடுத்த எக்ஸாம்பிள் தப்பா இருந்தாலும் அவர் சொன்ன வந்த விதம் கரெக்ட் தானே ப்ரோ? அதாவது பாத்தீங்கன்னா அவர் சொன்ன வந்த கருத்து கரெக்ட் தானே? எல்லாம் அவுட் டேட் தானே இருக்கு இன்ஜினியரிங் சிலபஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டுன்னா அது அப்படி கிடையாது. சிம்பிள், நீங்க போயிட்டு விஷுவல் 6502 அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு, கீழே லிங்க் தரேன், அது கூட போய் செக் பண்ணி பாருங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ராசர் இந்த மாதிரி ஒன்று ஓடிட்டு இருக்கும், ஸ்கிரீன்ல ஓடிட்டு இருக்கும். இதை பார்த்து ஏதாவது புரியுதா? கண்டிப்பா புரியாது. இது வந்து பாத்தீங்கன்னா ARM1 கேட் லெவல் சிமுலேஷன். அதாவது பாத்தீங்கன்னா ARM1 புது ப்ராசர் கிடையாது, அதுவும் பாத்தீங்கன்னா 1985 வந்த ப்ராசர். அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு பார்க்கும்போது புரியாது. ஸோ இப்படி இருக்கும்போது இப்ப இருக்க 1900K இல்ல 13900K எடுத்து வந்து வைக்கும் போது ஈவன் இன்டர்ல ஒர்க் பண்றவங்களுக்கே பல பேருக்கு அது புரியாது. கோர் இன்ஜினியர்ஸ்க்கு மட்டும் தான் அது புரியும். அதை எடுத்துட்டு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ படிக்கிற ஸ்டூடெண்ட் கிட்ட எடுத்து வந்து காமிச்சனா புரியுமா? புரியாது இல்லையா? பட் இருந்தாலும் இதுக்கப்புறமா ஒன்னு சொல்லியிருப்பாரு, அதை கேளுங்க. இன்ஜினியரிங்றத படிக்க கூடாது. இப்ப இன்ஜினியரிங் படிக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்ஜினியரிங்ன்றது கத்துக்க வேண்டியது, படிக்க வேண்டியது அல்லவே அல்ல. அதை கத்துக்கணும்னா அதை கத்து கொடுக்கணும், கத்து கொடுக்கறவங்க சரியா இருக்கணும். இது ரெண்டும் நடந்தா ஒருவேளை சுகமா மாறலாம். ஆனா இன்றைய சூழலில் நிச்சயமாக இன்ஜினியரிங் சுமையே 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 என்று கூறி எனது ஆணித்தரமான வாதத்தை வைத்து விடைபெறுகிறேன். இந்த ஸ்டேட்மெண்ட் நான் ஒத்து போறேன். அந்த சுமையேன்றதை விட்டுருக்கேன், அதுக்கு முன்னாடி சொன்னாரு பாத்தீங்களா, அந்த ஸ்டேட்மெண்ட் ஒத்து போறேன். என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் நம்ம வந்து படிக்க கூடாது, கத்துக்கணும். இன்ஜினியரிங் மட்டும் இல்ல, எதா இருந்தாலும் அப்படிதான், எல்லாத்தையும் நான் கத்துக்கணுமே தவிர படிக்க கூடாது. படிக்கிறது ஜஸ்ட் ரீடிங், அவ்வளவுதான் படிக்கிறதுன்றது. ஸோ கத்துக்கிறது தான் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் ஒரு விஷயம் நமக்கு புரியும், அது நம்ம லைஃப்ல லைஃப் அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுன்றது தான் பேசிக்ல இருந்து சிலபஸ்ல வச்சிருப்பாங்க. ஆனால் இந்த டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது நமக்கு ரியல் டைம் ஈவெண்ட்ஸோட ரிலேட் பண்ணி சொல்லி கொடுத்தா தான் நமக்கு அது புரியும். அதே மாதிரி சொல்லித்தரவங்களுக்கு முதல்ல தெரியணும்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்குல வந்து நான் 100% 200% நான் வந்து ஒத்துக்கிறேன். ஏன்னா நானே அதில் அவஸ்தப்பட்டிருக்கேன். நானே வந்து பாருங்க எஸ் கிரேட் முதல்ல ஏ கிரேட் வாங்கியிருக்கேன். எதுக்காக கேள்வி கேட்டேன்றதுக்காக. இவன் ஓவரா கேள்வி கேட்கிறான். இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. ஸோ இதெல்லாம் வந்து நடக்கும். காலேஜில் நடந்து கொண்டிருந்தால் கீழே கமெண்ட்ல போடுங்க. Bruh!
ஆக்சுவலாக இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய வீடியோஸில் நான் ட்ராக் பண்ணியிருந்தேங்க. என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல வந்து ஹீட்டு காமிச்சா வந்து லைன் போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே லைன் வரதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத வீடியோ போட்டிருப்போம். நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் இருக்குது, கிளாஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் வந்து நம்ம பான் பண்ணுறோம். பான் பண்ண நடுவில் பார்த்தீங்கன்னா ஏசிஎஃப்னு ஒரு மேட்டர் இருக்குது, அனஸ்ட்ரோபிக் கண்டக்டிவ் ஃபில்ம், ஓகேங்களா. ஸோ அது வந்து ஹீட் பண்ணி தான் ஒட்டுவோம். ஸோ இப்போ என்ன பிரச்சனை ஆகும்னா, ஏதாவது ஒரு லைன், ஏதாவது அந்த கண்டக்டிவ் பாயிண்ட் வந்து டிஸ்கனெக்ட் ஆகும் போது தான் இந்த லைன் வர்றது வந்து நடக்குது. ஸோ அப்படின்னும் போது அந்த அனஸ்ட்ரோபிக் கண்டக்டிவ் ஃபில்ம் இருக்குல்ல, ஏசிஎஃப் அதை ஹீட் பண்ணீங்கன்னா மேபி அது கண்டக்டிவா கண்டக்ட் பண்ணுச்சுன்னா, லைக் ஹீட் பண்றதுல டச் ஆகி ஒட்டுக்குச்சுன்னா, அப்போ உங்களுக்கு வந்து இந்த லைன் வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சே நம்மளோட எக்ஸ்பர்ட்ஸ் லைக் இந்த ஃபீல்ட்ல இருக்கவங்க கிட்ட கேட்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, அது எல்லா டைமும் ஒர்க் ஆகாது, அதே மாதிரி சில சமயம் வந்து பாரு மொத்தமா புடுங்கிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது ஒர்க்கிங்கா, இது வந்து உண்மையா உருட்டான்னு கேட்டா இது உண்மைதான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா எல்லா சமயம் ஒர்க் ஆகாது அப்படின்றதும் ஒரு உண்மை. நீங்க மூவிஸ் கேம் சாப்ட்வேர்ஸ்லாம் அதிகமாக டவுன்லோட் பண்றவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சீக்ரெட் வெப்சைட்டை தெரிஞ்சு வச்சுங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உச்சம்பர்ற ஒரு புது பாயிண்ட் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஒரு வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா இது ஒரு ஏஐ. நம்ம நார்மலா சாட் ஜிபிடி எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே போல தான் இது யூஸ் பண்ண போறோம். நீங்க என்ன டவுன்லோட் பண்ண போறீங்களோ அதை ஃப்ரீ டவுன்லோட் ஃபார் க்ரை 5. ஃபார் க்ரை ரேட் தெரியுமா? 3000 ரூபாய், 2999 ரூபாய். இதோட வேல்யூ தெரியுமா உங்களுக்கு? அதை மட்டும் ஜஸ்ட் டைப் பண்ணிட்டு சென்ட் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா எக்கச்சக்கமான வெப்சைட் வரும். எதையாச்சும் ஒரு கிராக் இஃப் நீடட். சபாஸ் சபாஸ் மாப்பிள்ள சபாஸ். ஆக்சுவலாக இந்த ரீல் மட்டும் இதே மாதிரி இன்னொரு ரீலுமே இதே மாதிரி இதே தான், அந்த ஆண்டி ஏஐ அப்படின்னு இருக்கு இல்லையா, அதே மேட்டர் வந்து இங்கிலீஷ்ல யாரோ ஒருத்தங்க போட்டுருப்பாங்க, அதை நம்ம ஆளுங்க ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க, அது ஓகே, அது பிரச்சனை இல்லை. பட் மேட்டர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது நம்ம டேக் பண்ணது எதுக்காகனா இந்த பைரேட்டடை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்களே ப்ரோ, இது வந்து குட்டா பேடா அப்படின்ற மாதிரி தான் கேட்டதாங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நீங்கள் அந்த ஆண்டி ஏஐ இருக்கு இல்லையா, அதுலேயே ஒரு சிக்கல் இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு இது மாதிரி போட்டிங்கன்னு வைங்களேன், அது ஒன்று வந்து கொடுக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா பெரும்பாலான இந்த பைரேட்டட் கிராக்கடு கேம்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணுறது இல்லையா, அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ் வந்து உங்களை தாக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ அவங்க சொன்ன மாதிரி நம்ம GTA 5 டவுன்லோட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன், உள்ளே கிளிக் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்டி வைரஸே வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுது. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு 3 MB தான் ஃபைல் டவுன்லோட் ஆயிருக்கு. ஆக்சுவலாக GTA 5 சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 GB கிட்டத்தட்ட ஆன்லைனோட சேர்த்து, பட் வெறும் 3 MB வந்து ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகுதுன்னா அதுவும் அது ஆரம்பத்தில் வைரஸ் வேறு சொல்லுது. இது ஆப்வியஸ்லி ஒரு வைரஸ் ரேன்சம் வேறு இந்த மாதிரி ஏதோ ஒரு மேட்டர் தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கிராக்டு பைரேட்டட் இந்த மாதிரி வந்து ஆக்சுவலாக ப்ரொமோட் பண்ணுறது ஆஸ் பர் இன்ஸ்டாகிராமோட ரூல்ஸ் படியும் தப்பு, யூடியூப் படியும் தப்பு, ஓகேங்களா. நீங்கள் அது பண்ணீங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா டேரெக்டாகவே ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க, கிளைம் இதெல்லாம் கிடையாது, இதுக்கெல்லாம் ஸ்ட்ரைக் தான் வரும். இந்த வீடியோ போடுறவங்களே ஆபத்தில் தான் இருக்காங்க. சரி, வீடியோ பார்க்குற நீங்கள் ஆபத்தில் இல்லைன்னு கேட்டால் உங்களுக்குமே இந்த வைரஸ் தாக்குதலுக்கான ஆபத்தும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வீடியோலாம் வந்துச்சுன்னா தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் போட்டு விட்ருங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஏன்னா தெரியாதவங்க பார்த்துட்டு அதை போய் பார்த்துட்டு அப்புறம் பிசியில் வைரஸ் வந்து ரேன்சம்வேர் அட்டாக் ஆகி மொத்த டேட்டாவும் காணாமல் போயிட்டு அப்புறம் வந்து உட்கார வேண்டியதான். அப்போ நீங்கள் இவங்ககிட்ட வந்தீங்கன்னா ரேன்சம்வேர் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அப்போ உங்களுக்கு ஏதோ ரிப்ளை வராது, ஒன்றும் வராது. கோவிந்தா கோவிந்தா. ஐயோ, ராஜன் சொல் சேனல் ஹேக் பண்ணிட்டாங்கடா, அதுக்கு தான் செக்யூரிட்டி கீ வாங்கி வச்சுக்கணும் சொல்றது. இது என்னடா பென் டிரைவ் மாதிரி இருக்கு? பென் டிரைவ்லனா செக்யூரிட்டி கீ? இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஜிமெயில் அக்கௌண்ட்ல செக்யூரிட்டில போயிட்டு 2-step வெரிஃபிகேஷனை கிளிக் பண்ணிட்டு அதுல செக்யூரிட்டி கீல போயிட்டு ஆட் செக்யூரிட்டி கீ கொடுத்து இதை சொருவிட்டு இந்த இடத்துல தொட்டா செக்யூரிட்டி கீ ஆட் ஆயிடும். இது எத்தனை ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பெரிய பெரிய ஐடி கம்பல கூட இதா யூஸ் பண்றாங்க. இது இருந்தா தான் இனிமே சேனல்ல லாகின் பண்ண முடியும். சிஸ்டம் கீ யூஸ் பண்ணிட்டேன் போனுக்கு, அத பத்தி இன்னொரு வீடியோல சொல்றேன். சோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு செக்யூரிட்டி கீ சொல்லிட்டு ஒரு விஷயம் காட்டுறாங்க இல்லையா, இது அமேசான்ல போட்டுனா ஒரு 4000 ரூபாய்க்கு விற்கும், 4455 ரூபாய். சோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப வந்து கூகுள் லாகின் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுனா, உங்க மொபைல்ல வந்து எஸ் அண்ட் நம்பர்லாம் கேட்கும் இல்லையா, அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கீயை போட்டாதான் வந்து லாகின் ஆகும், புதுசா ஏதாவது ஒரு டிவைஸ் லாகின் பண்ண போறீங்களா. சோ இது மூலமா ஹேக்கிங் தடுக்க முடியுமானா, கண்டிப்பா இல்ல. ஏன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்ப நடக்கிற ஹேக்கிங் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சு, அது முக்கியமா பாஸ்வேர்ட் வச்சு ஹேக் பண்றதே இல்ல. அது ஏன் பண்ண முடியாதுன்றதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கு, அண்ட் இப்போ நம்ம பேசிட்டு இருக்க மேட்டருக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கு. எல்லா பாஸ்வேர்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ் வேல்யூஸ் தான் சேவ் ஆகும், அதுவும் சால்ட்டிங் பண்ணி தான் சேவ் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் டீக்ரிப்ட் பண்ணணும், ரிவர்ஸ் ஹேஷ் பண்ணணும் அப்படின்னா அது பல வருடங்கள் ஆகும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் வச்சு யாருமே ஹேக் பண்ணுறது கிடையாது. பட் எப்படி பண்ணுறாங்கன்னா, செஷன் ஹைஜாக் பண்ணுறது மூலம் தான். செஷன் என்ன நடத்தினா, நீங்கள் இப்போ ஒரு யூடியூப்ல எதாவது லாகின் பண்ணுறீங்கன்னா அந்த லாகின் பண்ணதுக்கப்புறம் ஒரு செஷன் ஐடி கிரியேட் ஆகும், அது மூலமாக தான் நீங்கள் திருப்பி லேப்டாப் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணாலும் உங்களோட அக்கௌண்ட் வந்து லாகின்லேயே இருக்கு. ஸோ அந்த மேட்டர் தான் ஆட்டையை போட்டு உங்களோட யூடியூப் சேனல் வந்து ஹேக் பண்ணுறாங்க. யூடியூப் சேனல் மட்டும் இல்லை, மற்ற எல்லா விஷயமும் இப்படி தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஹேக் பண்ணுறதுனால நீங்கள் என்ன தான் 4000 ரூபாய் 5000 ரூபாய் 10000 ரூபாய் கொடுத்து இந்த கீயை வாங்கி போட்டாலுமே இது வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. இதுவும் 2-factor authentication ஒரே மாதிரி தான். அடுத்து ஒரு வீடியோ இருக்கு, இந்த வீடியோ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி, திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை cdkeyoffer.com. cdkeyoffer அப்படின்றது ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் கீ செல்லிங் சைட். அவங்க கிட்ட முக்கியமா விண்டோஸ் 10 ப்ரோ OEM கீயும் MS ஆஃபீஸோட கீயும் ரொம்பவே சீப்பா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளோட A2D அப்படிங்கற ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணினா 30% ஆஃப் கிடைக்கும். கோட யூஸ் பண்ண மறந்துடாதீங்க.
ஹாய் எப்படி உன்னோட பிசினஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு, எப்படி ஏர்ன் பண்ணிட்டு இருக்க? பிசினஸ் சூப்பரா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு மட்டும் 2000 ஏர்ன் பண்ணிருக்கேன், ஓவராலா 6000 ஏர்ன் பண்ணிருக்கேன். சோ இந்த ஜாப் எல்லாருமே பண்ணலாம், மொபைல் மட்டும் இருந்தாலே போதும். சோ நீங்க ஏர்ன் பண்ண நினைச்சீங்கன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க. டிஎம்மா? காரை பார்க் பண்ணிட்டு உள்ள உட்காந்து ஒரு லேப்டாப் வச்சிருக்காங்க, அதுவும் ஹெச்பி லேப்டாப் வச்சுட்டு. அவங்க எந்த ஒர்க்கும் பண்றது இல்ல, ஜஸ்ட் ஒரு டேஷ்போர்ட் மாதிரி ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்க டுடேஸ் ஏர்னிங் வந்து 2000 இருக்கு, லாஸ்ட் வீக்ல 7 days இருக்கு. அதை கிளிக் பண்ணி வந்து உள்ள வாங்கன்றாங்க, உள்ள வந்து டிஎம் பண்ண சொல்றாங்க. என்ன இது, வித்தியாசமா இருக்கு. வினோதமான விந்தையான சம்பவங்கள் நாட்டில் நடந்துட்டு இருக்கு. என்ன வேலை ப்ரோ? வேண்டாம். சின்ன வயசுல இருந்து வேலை செஞ்சதான் காசுன்னு சொன்னாங்க. என்ன எந்த ஒர்க்கும் பண்ண, இங்க பாருங்க, ஒர்க் 1 minute per year. ஒரு வருஷத்துக்கு நான் இப்ப பேசுறதுக்குள்ள ஒரு நிமிஷம் போயிடும். அவ மீதினால நான் என்ன பண்றது, ஜாலியா உட்காந்துட்டு இருக்கலாமா? என்ன சொல்ல வராங்க, இருங்க அடுத்து ஒரு வீடியோ இருக்கு. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்து 2-3 hours நீங்க வேஸ்ட் பண்றீங்களா? நான் அதே நேரம் யூஸ் பண்ணி நான் மார்னிங் மட்டுமே 4000 ஏர்ன் பண்ணேன். இன்ஸ்டாகிராம் மூலமா ஏர்ன் பண்ண முடியுமா? ஆமா கைஸ், இன்ஸ்டாகிராம் மூலமா டெய்லி மினிமம் 800 ஏர்ன் பண்ண முடியும். நீங்களும் என்ன மாதிரி ஏர்ன் பண்ண ஆசைப்படுறீங்க, கமெண்ட் செக்ஷன்ல ஹவுன் மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு நான் ஃபர்தரா டீடைல்ஸ் அனுப்புறேன். அண்ணே அவன் பேசுறான், இதை ஸ்கேம்னு நினைக்கிறவங்க என்னோட ஹைலைட்ஸ் பிச்சு பண்ணி பாருங்க. அதையும் மீறி ஸ்கேம்னு நினைக்கிறவங்க நினைச்சுக்கிட்டே இருங்க, இன்னும் கொஞ்ச நாள் உங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ஜாப் பண்ணுவாங்க. அப்ப நீங்க பண்ணு. யாரா நீ, இந்த கான்ஃபிடண்டா பேசுற, இவ்வளவு டேலண்டட் ஆகுற. நெக்ஸ்ட் வீடியோ பாப்போம். ஹடா சித்தி. பொறுமையே பெருமை. இன்னைக்கு போதும் போல அஃபிலியேட் பேனல்ல இங்கே நீ பார்க்கலாம், சரியா? ஸோ இன்னைக்கு உன்னோட அர்னிங் பாடுறோம். இன்னைக்கு வந்து மண்டே, ஓகே? உனக்கு தெரியும் நினைக்கிறேன், கிளம்பு நாவத்தில் இருக்குல்ல. இன்னைக்கு மண்டே, இன்னைக்கு மண்டே இல்லடா. இன்னைக்கு அர்னிங் வந்து என்ன சிங்கிள் டேல 31K வாங்க உட்கேந்திரிங்க போகலாம். ஒண்ணுமே பண்ணா ஒரு நாள் 30,000 சம்பாதிச்சிருக்காரு இந்த தம்பி. அப்படி ஒரு உருட்டுடா அது. இந்த சிங்கிள் டேல 31K லாஸ்ட் 7 days பாத்தீங்கன்னா, நான் சொல்றத விட லேப்ல நீ பாக்கலாம், ஓகே? இங்க நீ பாத்துக்க, எல்லாம் பார்த்தாச்சு. சோ இன்னமும் உங்களுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிய ஏன் இன்னும் நீங்க தள்ளி போட்டுட்டே இருக்கீங்க? உண்மையா உருட்டான்றது எனக்கு நிறைய, இதெல்லாம் கம்மி, இதுக்கு மேல நிறைய வீடியோல எனக்கு கமெண்ட்ஸ் வந்து வந்திருந்தது. இதெல்லாம் உண்மையா உருட்டான்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லணும்னா, இதுல வந்து பாதி உண்மை இருக்கு, பாதி பொய் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா இது மோஸ்ட்லி உருட்டு தான். அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணா பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணணும், ரொம்ப பெருசா போகும். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ஃபுல் வீடியோ போடலான்னு இருக்கேன். மோஸ்ட் ப்ராபபிளி இந்த கம்மிங் சண்டே இந்த வீடியோ போட்டுருவேன், வித் ப்ரூஃப் போட என்னதான் நடக்குது உள்ள அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து இதுல போய் ஏமாந்து உள்ள போயிடாதீங்க. ஏன்னா அது என்னன்றது சண்டே வர வீடியோ பார்த்துட்டு முடிவு பண்ணிங்க, அப்பதான் வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நானும் சொல்றேன், நீங்களே வந்து கமெண்ட்ல வந்து ஹவ் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரே நிமிஷம் ஒர்க் பண்ணி எப்படி சம்பாதிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். தலைமை பிசிடம் எல்லாருக்குமே இருக்கு. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோவில் வந்து பல உருட்டுகளை பார்த்துருப்போம். அந்த உருட்டுகள் எந்த உருட்டு, உங்களுக்கு பிடித்த உருட்டு அப்படின்றத கீழே கமெண்ட்ல போடுங்க. ஸோ இந்த மாதிரி உருட்டை நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா என்ன, நீங்கள் வந்து டேக் பண்ணி விட்ருங்க. பிசி டாக்மெண்ட் தான்றது என்னோட அக்கௌண்ட், பிஏடுடி ஆர்மின்றது நம்ம சேனலோட அக்கௌண்ட். ஸோ இதை டேக் பண்ணி விட்டிங்கன்னா நான் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வீடியோவில் வந்து இந்த மாதிரி உருட்டா உண்மையா அப்படின்றத செக் பண்ணி சொல்லுவேன். தமிழ்நாட்டில் எந்த மூலையில் என்ன குறை இருந்தாலும் எனக்கு தெரியப்படுத்து, நான் பார்த்துக்கிறேன். ஓகே சோல்ஜர்ஸ், உங்களை அடுத்த வேலை பார்க்குறேன். அது இருக்கும்பா.